இன்றைய வேதவசனம் 2 பேதுரு அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 9. ஆண்டவர் தம் வாக்குறுதி நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டும் என விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் மனமாறுவதையே அவர் விரும்புகிறார். நம்ம ஒருவர் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அழிவுக்குள்ளாக போய்விடக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்மளுடைய சில நேரம் நம்ம செய்கிற பாவங்கள் நிமித்தமாகவே நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடையாக தடைப்பட்டு இருக்குது பிரியமானவர்களே. அப்போ நம்ம சில நேரத்தில் என்ன செய்கிறோம், நம்மளை அறியாமலே பொய் சொல்லிடுவோம், அதுவே ஒரு பாவம். பொய் சொல்லாதேனோ, நம்ம மோசைக்கு ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளையில் ஒரு கட்டளையாக அந்த பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம அந்த கட்டளைகள் 10 கட்டளைகளை நம்ம மீறிடுறோம் பிரியமானவர்களே. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம என்ன செஞ்சிடறோம், பொய் பேசிடுறோம். ஒரு தடவையாவது என்ன செஞ்சிடறோம், யாரையாவது யார் மனதையாவது புண்படுத்திடுறோம், காயப்படுத்திடுறோம், ஒருத்தரை குற்றம் சாட்டிடுறோம். அப்போ நம்ம அனுதினம் என்ன செய்கிறோம், யாருமே நம்ம பாவம் இல்லாதவங்கனும் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், பாவம் செஞ்சிடறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தான் நான் விரும்பலை, பாவம் செய்வதை அவர் விரும்பலை, மனம் மாறுவதையே அவர் விரும்புகின்றாராம். நம்ம இன்னைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தா நாளைக்கு இன்னொரு இதை முடிவெடுக்கணும். அப்போ ஒவ்வொன்றையாக முடிவெடுக்க இருந்தாலும் கூட அது செய்வது கடினம்தான். நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம் பிரியமானவர்களே. யாருமே என்ன செய்யக்கூடாது, சொல்ல முடியாது, நீதிமான், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதபடிக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம நீதிமான் தான். ஒவ்வொருவருமே ஆண்டவர் சொல்கிறாங்க, ஒவ்வொருவருமே நீதிமான்கள்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக தான் ஆண்டவருக்கு தெரிகிறாங்க. ஆனாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, நம்ம குற்றம் செய்வது அவருக்கு விருப்பம் அல்ல, மனம் மாறுவதையே அவர் விரும்புகின்றார் பிரியமானவர்களே. அவர் வாக்குறுதியை நம்மளுக்கு கொடுக்குறாரு. சில நேரங்களில் நம்மளுக்கு வாக்கு தத்தங்கள் வருகிறது. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் சில பேருக்கு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு அட்டையில் ஏதாவது வருஷ தொடக்கத்தில் நம்மளுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க, யார் மூலமாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யலாமல் இருக்கலாம், நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கிறாங்க, காலம் தாழ்த்துவார் ஆனாலும் அது நிறைவேறும். காலம் தாழ்த்தினாலும் என்ன செய்தோம், சில பேர் நம்ம நினைக்கிறோம் அது காலம் தாழ்த்துவதாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவர் அதை காலம் தாழ்த்துவதில்லையாம் பிரியமானவர்களே. அவர் குறித்த நேரத்தில் அதை நம்ம ஜெபிக்கணும். அந்த வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் வைத்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம வாழ்க்கையில் செயலாற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக என்ன செய்யும், செயலாற்றப்படும். அப்போ அங்கே என்ன செய்யும், அவங்க விரும்புகிற விருப்பத்தை அந்த வார்த்தை கொண்டு போய் சேர்க்கும். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட நம்ம திருவிவிலியத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் உயிர் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளோடு கூட பேசும் பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிக்கும் பொழுது, நம்ம அந்த இறை வார்த்தைகளுக்கு பயந்து நடக்கும் பொழுது, அப்போ அந்த இறை வார்த்தைகள் நம்மளுக்குள்ளாக என்ன செய்யுது, பேசப்படுது. நம்மளை ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசி நம்மளை என்ன செய்யுது, நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் புத்துயிர் பெற செய்யுது, புத்துணர்வு பெற செய்யுது, புத்துணர்ச்சி பெறுது. அப்போ எல்லாமே அப்படி தான் பிரியமானவர்களே. நம்ம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, ஏசப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், அழகாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறத நம்ம அறிய முடியும் பிரியமானவர்களே. எவ்வளவோ நேரங்களில் நம்மளை நடத்தி வந்த வழிகளை திரும்பி பாருங்கள், அப்போ அது நம்மளுக்கு தெரியும். அருமையாக வழி நடத்தியிருப்பார் அவர். ஆனால் நம்ம நினைக்கிறோம், மனித மனசு நினைக்குது,
அவர் காலம் தாழ்த்துவார், நம்மளுடைய வார்த்தைகளுக்கு பயன் தரவே இல்லை, தரவே மாட்டார்னு நினைக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் காலம் தாழ்த்த மாட்டேன், காலம் தாழ்த்துவது இல்லை அப்படின்னு சொல்கிறார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம அழிந்து போகாதபடிக்கு தான் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தான் வெறுக்கிறார், ஆனாலும் கூட மனமாற அழைக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, தூய்மையான உள்ளத்தோடு இருக்கும் பொழுது, அவர் நம்மளோடு கூட அவர் பயணிக்கிறவராக இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மளை செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஜெபிப்பமா. அன்பின் பரலோக பிதாவே, மேல் நன்றியோடு மேல் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேலையை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே, இந்த வேலையிலப்பா, ஆமாண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக செயலாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. நீர் காலம் தாழ்த்துவது இல்லை ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் காலம் தாழ்த்துவதாக இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நற்பலன்களையும் என் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லா நாமத்தினாலே தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை பெறுவீர்கள் என்று சொன்னீங்களே ராஜா. அப்படியாக உங்களுடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, எங்களை தாங்கி தப்புவித்து வழிநடத்தும் தெய்வமே நீர்தான் அப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் காலம் தாழ்த்தாமல் கிடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.